அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிலில் என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 11 கொஸ்டின் பார்த்துருப்போம். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், குரூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் 15வது டெஸ்ட்டு ஓடிட்டுருக்குது, அடுத்து 16வது டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். சரி, புக்கு வேணுங்கிறவங்க புக்கோட ரேட்டு 1399 ரூபா, டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா போட்டுருக்குங்க. அந்த டெலிவரி சார்ஜுக்கே 100 ரூபா. சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் கொண்டு டெலிவரி பண்ணிடலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. சொத்தை திருப்பி ஒப்படைக்க கட்டாயப்படுத்துவதற்கு அல்லது குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு அச்சுறுத்தி புறத்தூண்டுதல் இன்றி தானாகவே கொடுங்காயம் விளைவித்தல் பற்றி கூறும் இந்திய தண்டன சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 331. கொஸ்டின் நம்பர் 2. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு மாவட்டங்கள் யாருடைய தலைமையில் செயல்படுகிறது? ஆன்சர் பி, டிஎஸ்பி. கொஸ்டின் நம்பர் 3. புலன் விசாரணை மறுப்பு பற்றி கூறும் காவல் நிலைய ஆணை. ஆன்சர் டி, பிஎஸ்ஓ 562. கொஸ்டின் நம்பர் 4. படிவு எண் 36 கூறுவது என்ன? ஆன்சர் ஏ, குற்றத்தின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க சிறையில் உள்ள நபரை அழைத்து வர கோரி பிறப்பிக்கப்படும் உத்தரவு. கொஸ்டின் நம்பர் 5. மன்னிப்பு கோரும்போது குற்றவாளியை விடுவித்தல் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 348. கொஸ்டின் நம்பர் 6. முறையின்றி சிறை வைத்தல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 340. கொஸ்டின் நம்பர் 7. குற்ற வழக்கு தொடர்பு துறை இயக்குநரகம் பற்றி சிஆர்பிசி எந்த பிரிவில் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் பி, பிரிவு 25A. கொஸ்டின் நம்பர் 8. வழக்கு நாட்குறிப்பு பற்றி கூறும் காவல் நிலைய ஆணை. ஆன்சர் டி, பிஎஸ்ஓ 567. கொஸ்டின் நம்பர் 9. தண்டனை குறைக்கப்பட்ட பின் கட்டளை பற்றி கூறும் படிவு எண். ஆன்சர் பி, படிவு எண் 41. கொஸ்டின் நம்பர் 10. பித்து பிடித்தவரை உறவினரிடம் அல்லது நண்பரிடம் கவனித்துக் கொள்வதற்காக ஒப்படைத்தல் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 339. கொஸ்டின் நம்பர் 11. வன்முறை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 349. கொஸ்டின் நம்பர் 12. மாவட்டம் மற்றும் மாநகரங்களில் செயல்படும் பிரிவு எது? ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. சரி, ஏ வந்து பிஇடபிள்யூ, பி வந்து பாருங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு ஹியூமன் ரைட்ஸ். இந்த ரெண்டும் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 13. சாட்சிகளின் பெயர்களும் முகவரிகளும் அடங்கிய குறிப்பை குற்ற அறிக்கையோடு சேர்த்து அனுப்ப வேண்டும் பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 573. கொஸ்டின் நம்பர் 14. ஆ என்பவர் செய்ததாக அ என்பவர் கூறும் குற்றத்திற்காக ஆ என்பவரை தண்டிப்பதற்காக நீதிமன்றம் தீர்ப்புரை வழங்க ஆ விரும்புகிறார். ஆ குற்றத்தை செய்தார் என்பதை ஆ மெய்ப்பிக்க வேண்டும் என கூறும் இந்திய சான்று சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 101. கொஸ்டின் நம்பர் 15. குற்றம் சுமத்தப்பட்டவர் நல்ல மனநிலையில் காணப்பட்டால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என கூறும் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 333. கொஸ்டின் நம்பர் 16. பாலியல் தொல்லை மற்றும் பாலியல் தொல்லைகளுக்கான தண்டனை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 354A. கொஸ்டின் நம்பர் 17. மனித உரிமை ஆணையத்தின் தலைவர். ஆன்சர் பி, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்றவர். கொஸ்டின் நம்பர் 18. மரணம் அல்லது உடல் காயத்தை விளைவிக்கும் சாலை விபத்துக்கள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 582. கொஸ்டின் நம்பர் 19. ஓர் இழந்த ஆவணத்தின் உள்ளடக்கத்தை இரண்டாம் வகையான சாட்சியம் வழி மெய்ப்பிக்க ஆ என்பவர் விரும்புகிறார். ஆ அந்த ஆவணம் இழப்புக்கு உள்ளானது என்பதனை மெய்ப்பிக்க வேண்டும் என கூறும் சான்று சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 104. கொஸ்டின் நம்பர் 20. நீதிமன்றம் திறந்தவாறு இருக்க வேண்டும் என கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 327. கொஸ்டின் நம்பர் 21. இந்தியாவிலிருந்து கவர்ந்து செல்வது பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 360. கொஸ்டின் நம்பர் 22. பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பது கடத்துவது பதுக்கி வைப்பது தடுக்க ஏற்படுத்தப்பட்ட பிரிவு. ஆன்சர் பி, சிவில் சப்ளிஸ் சிஐடி. கொஸ்டின் நம்பர் 23. பிரேத பரிசோதனைக்காக பிணத்துடன் செல்லும் காவல் அலுவலர் பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 589.
கொஸ்டின் நம்பர் 24. செயலின் சூழ்நிலைகள் மற்றும் இயல்பை உணர்த்தும் எண்ணத்தை விட வேறான சில எண்ணத்துடன் ஒரு செயலை ஒரு நபர் செய்யும் போது அந்த எண்ணத்தை மெய்ப்பிக்கும் பொறுப்பு அவர் மீது உள்ளது என கூறும் இந்திய சான்று சட்ட பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 106. கொஸ்டின் நம்பர் 25. விசாரணை அல்லது வழக்கின் விசாரணை தொடங்கிய பின்பு வழக்கை சேர்ப்பிக்க வேண்டும் என நடுவர் கண்டால் நடைமுறை பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 323. கொஸ்டின் நம்பர் 26. அச்சுறுத்தும் வகையில் அல்லது வெறுப்பூட்டும் வகையில் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து செல்வது பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 354 இ. கொஸ்டின் நம்பர் 27. தீவிரவாதிகளின் ஊடுருவுதலை தடுப்பதற்காக கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் நடத்தப்படும் செயலாக்கத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பி, ஆப்ரேஷன் ஹல்மா. கொஸ்டின் நம்பர் 28. ரசாயன சட்ட ஆய்வுகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் சி, 593. கொஸ்டின் நம்பர் 29. கூட்டாளிகள் நிகழ்கிறார் மற்றும் வாடகைதாரர்கள் முதலாளி மற்றும் முகவர் நேர்வுகளில் உறவு முறையை பற்றி மெய்ப்பிக்கும் பொறுப்பு பற்றி கூறும் இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 109. கொஸ்டின் நம்பர் 30. குற்றங்களை ஒருங்கத்து முடிவு செய்தல் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 320. கொஸ்டின் நம்பர் 31. விடுதலை செய்ய நீதி பேராணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை முறையின்றி சிறை வைத்தல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 345. கொஸ்டின் நம்பர் 32. தமிழகத்தில் கடல் எல்லையில் நிகழ்த்தப்படும் குற்றங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளும் காவல் அமைப்பு. ஆன்சர் பி, கடலோர பாதுகாப்பு குழுமம். கொஸ்டின் நம்பர் 33. வினாவுக்கு ஆவணங்களை ஆய்வு செய்தல் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 601. கொஸ்டின் நம்பர் 34. உயில்கள் தொடர்பான இந்திய இறக்குமதி சட்டத்தின் பகுதிகளுக்கு பாதுகாப்பு பற்றி கூறும் இந்திய சான்று சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 100. கொஸ்டின் நம்பர் 35. வழக்கு விசாரணை அல்லது புலன் விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது மனநிலை சரியில்லாதவரை விடுதலை செய்தல் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 330. இதில் 35 கொஸ்டின் பார்த்துருப்போம். 35 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சுக்காங்க. இதில் எப்படி இருக்குது, கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 13 நம்ம பார்ப்போம். யூடியூப் ஃபாலோ பண்ணுறாங்க, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். புக்கு வேணுங்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்டாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 100 பண்ணுங்கள். சென்னையில் உள்ளவங்களை நேராக டெலிவரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.